ஹாய், திஸ் இஸ் சந்தோஷ். ஸோ இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு வீடியோ கொண்டு வந்திருக்கேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட கேமிங் சேனலை எப்படி நம்ம க்ரோ பண்ணலாம் அப்படிங்கிற விஷயத்தை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சி, அதாவது நிறைய புதிய யூடியூபர்ஸ்லாம் இருப்பாங்க, அவங்களாம் ஃபஸ்ட் வீடியோ போட்டோம்னா ஒரு வியூஸு, நாலு வியூஸு, அஞ்சு வியூஸு, சில இது நோ வியூஸ்லாம் போகும். சரிங்களா, இதெல்லாம் ஏன் போகுது? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னொரு கேள்வியும் கேட்குறேன், நீங்கள் ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சஜஸ்டடில் வீடியோஸ்லாம் வருது, அதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருது? ஸோ அதுக்கு வந்து ரீசன்ட் என்னது, அதுக்கு பிஹைண்ட் என்ன தான் சீக்ரெட் இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். சரிங்களா, ஸோ இது வந்து கேமிங் சேனலுக்கு மட்டும் பொருந்துமா அப்படி கேட்டிங்கன்னா, கேமிங் சேனலுக்குள்ள நீங்கள் எல்லா இதுக்குமே இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நிறைய பேர் வந்து டைட்டில் வந்து தமிழ்லலாம் கொடுத்துருப்பாங்க, ஸோ அதெல்லாம் எப்படி 300K 400K போகுது? கண்டிப்பாக யாரும் யூடியூப்பில் தமிழில் சர்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கண் பண்ணவே மாட்டாங்க, எல்லாமே இங்கிலீஷில் தான் பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அந்த தமிழில் வந்து காமிக்கும், அதெல்லாம் ஏன் காமிக்குது, எப்படி காமிக்குது? ஸோ இதை தான் இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். சரிங்களா, சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் சீக்கிரமாக நம்ம மொபைல் வழியாக உங்களுக்கு நான் அதை ப்ராக்டிக்கலாகவே செஞ்சு காமிச்சிடறேன், அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக புரியும். சரிங்களா, ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நீங்கள் உங்களோட யூடியூப் அப்ளிகேஷனுக்கு ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா, ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், கேமிங் இருக்குதுல்ல, ஸோ கேமிங் அப்படிங்கிறத நான் வந்து சர்ச் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த கேமிங் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய வீடியோஸ் இங்கே காமிக்கிது பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், டோட்டல் கேமிங் அப்படின்னு காமிக்குது, டுடே கேமிங் லைவ் அப்படிங்க காமிக்குது, டெக்னோ கேமர்ஸ் அப்படிங்கிறது காமிக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வியூஸ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்களேன், 1 டேக்கு 2.3 மில்லியன் வியூஸ் இருக்குது. அதுப்புறமா டோட்டல் கேமிங் லைவ்லையும் பார்த்தீங்கன்னா 1 டேக்கு 1.7 மில்லியன் வியூஸ், இதில் 3 டேஸ்க்கு 8.5 மில்லியன் வியூஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் உங்களை பாருங்களேன், அவங்க என்ன ட்ரிக் யூஸ் பண்ணுறாங்க அதை நான் உங்களுக்கு ரிவீல் பண்ண போகிறேன். இப்போ இந்த டோட்டல் கேமிங் இருக்குது இல்லையா, இதை நான் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். சரிங்களா, இப்போ நான் டோட்டல் கேமிங்கை ப்ளே பண்ணுறேன். இப்போ பாருங்கள், டோட்டல் கேமிங் ப்ளே பண்ண உடனே கீழே பார்த்தீங்கன்னா சில கேம்லாம் உங்களுக்கு காமிக்குது பாருங்கள். டோட்டல் கேமிங் ப்ளஸ் பாருங்கள், ஃபயர் ஐஎஸ் கேமிங் ஒரு காமிக்குது, தேசிய கேமர்ஸ் அப்படின்னு ஒன்று காமிக்குது, ஏஎஸ் கேமிங் தான் காமிக்குது. நான் வந்து என்ன வீடியோ பார்த்துட்ருக்கேன், டோட்டல் கேமிங் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் எனக்கு எதுக்கு தேவையில்லாமல் இந்த மாதிரி ஃபயர் ஐஎஸ் கேமிங்கும் இந்த மாதிரிலாம் எனக்கு வந்து காமிக்குது, லைக் தேசிய கேமர்ஸும் இந்த மாதிரி எனக்கு காமிக்குது, அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ இந்த தேசிய கேமர்ஸ் இருக்காங்க இல்லையா, இவங்களோட வீடியோ தான் நமக்கு சஜஷனில் காமிக்குது. ஸோ இப்போ நான் இதை கிளிக் பண்ணிவிட்டு இதை நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் இந்த லிங்க் அப்படியே காப்பி பண்ணுறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், என்கிட்ட ஒரு டூல் இருக்குது. சரிங்களா, இந்த டூலில் நான் ஜஸ்ட் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் காப்பி பண்ணேன்ல தேசி கேமர்ஸை, நான் வந்து காப்பி பண்ணேன். இப்போ செக் பண்ண உடனே பாருங்கள் இவங்களோட டேக்ஸில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள், தேசி கேமர்ஸ், அமித் பாய், அஜு பாய், டோட்டல் கேமிங், இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோம், நம்ம பார்த்தது டோட்டல் கேமிங் அப்படிங்கிற சேனலில் தான் ஓப்பன் பண்ணி பார்த்தோம். ஓப்பன் பண்ண உடனே நமக்கு சஜஷனில் தேசி கேமர்ஸ் வந்திருக்கு. இப்போ இந்த தேசி கேமர்ஸோட லிங்கை காப்பி பண்ணி இதில் பேஸ்ட் பண்ண உடனே பாருங்கள் டோட்டல் கேமிங் அப்படிங்கிறது வருது. அப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இவங்களோட சேனலில் எந்த டேக் யூஸ் பண்ணியிருக்காங்க, அந்த டோட்டல் கேமிங் சேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லைங்க, நிறைய டேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், ரோமியோ கேமர் இது ஒரு கேமிங் சேனல் தான், அமித் பாய் அப்படிங்கிற அஜு பாய் கேமிங் சேனல் அவங்களோட இதுதான். சரிங்களா, ஸோ இவங்க இந்த மாதிரி வந்து 2-3 இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அவங்க. அதனால தான் என்ன பண்ணுது அப்படின்னா சஜஷனில் காமிக்குது. ஸோ இந்த டெக்னிக் தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா யூஸ் பண்ணணும். இதில் வந்து யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம வந்து ஒரு சேனலை வந்து அதை யூஸ் பண்ணோன்னா உடனே எல்லா சேனலோட டேக்ஸும் நம்ம வந்து யூஸ் பண்ணிடக்கூடாது. கரெக்டாக எல்லா சேனலும் நம்ம யூஸ் பண்ணிடக்கூடாது, சில 2-3 டேக்ஸோடு நம்ம நிப்பாட்டிக்கணும். சரிங்களா, இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டோம்னா இதில் வந்து நீங்கள் நிறைய பேர் கேட்கலாம், இப்படிலாம் யூஸ் பண்ணால் காப்பிரைட்லாம் கொடுப்பாங்க, அப்படிலாம் எப்படியும் கொடுக்க முடியாது, ஏன்னா டேக்கில் தான் நம்ம யூஸ் பண்ணுறோம், அதனால் அந்த மாதிரிலாம் கொடுக்க வாய்ப்பே இல்லை. இப்போ நீங்கள் கேமிங் அப்படின்னு சர்ச் பண்ண உடனே பாருங்கள் உங்களுக்கு மேலே ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு ரீசெண்டாக புதுசாக என்ன கேமிங் சேனல் வந்திருக்கோ, அதாவது கேமிங் வீடியோ என்ன வந்திருக்குதோ அதை வந்து நீங்கள் பார்க்கணும். இப்போ லாஸ்ட் ஹவர் நீங்கள் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, லாஸ்ட் ஹவரில் என்னென்ன கேம்ஸ்லாம் அப்லோடு பண்ணியிருக்காங்களோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கும். அதே மாதிரி 1 வீக் 2 வீக் 3 வீக் வரைக்கும் போகலாம், அதுக்கு மேலாம் ஓல்டு ஆயிரும், அதுக்கடுத்து உங்களோட வீடியோ வந்து சஜஷன்லாம் காமிக்காது. சரிங்களா, அதனால் நீங்கள் வந்து இதோட நிறுத்திக்கோங்க. லாஸ்ட் ஹவர் போகலாம், 1 டே 2 டே, திஸ் வீக் வரைக்கும் போகலாம், திஸ் மந்த் வந்து எனக்கு தெரிஞ்சு மந்த் கூட வேணாம், ஓல்டு ஆயிருக்கும், திஸ் வீக் வரைக்கும் போங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். சரிங்களா, அது வரைக்கும் போங்க. அந்த புது புது சேனல் அந்த லிங்க்கு புது புது வீடியோலாம் உங்களுக்கு வரும், அதில் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிவிட்டு அவங்களோட அந்த டேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க உங்களோட டேக்கில். ஸோ இதுதான் வந்து ஒரு சின்ன டெக்னிக். சரிங்களா, யூஸ் பண்ணி எதில் பார்க்கணும் அப்படின்னா சிம்பிளி இந்த ஒரு டூல் ஒன்று இருக்குது. சரிங்களா, இந்த டூலை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், இது ரொம்ப நல்ல டூல். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டர்ஸ் யார் உங்களுக்கு காமிக்கும்,
அப்புறம் வந்து டேக்ஸ் வந்து உங்களுக்கு காமிக்கும். இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இதில் இருக்கும் சரிங்களா, டேக் யூ அப்படின்னு இருக்கும். அண்ட் இதுக்கப்புறம் பாருங்களேன் இதில் வேறு என்ன, இந்த டிஸ்கிரிப்ஷன் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். வேறு என்ன யூஸ் பண்ணிக்காங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள், கெரேனா, ஃப்ரீ ஃபயர், இந்தோனேஷியா லைவ், பிரேசில் லைவ், இந்தியா லைவ், சிங்கப்பூர் லைன்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு அவங்க தேவையில்லாமல் யூஸ் பண்ணுறாங்க, அப்போது இந்தோனேஷியாவிலேருந்து யாராவது கேமிங் லைவ் அப்படின்னு டைப் பண்ணாங்க அப்படின்னா இவங்களோட வீடியோ வந்து சஜஷனில் காமிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி பாருங்கள் இவங்களோட டேக்லையும் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்க, வேறு ஒருத்தவங்களோட இதை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து ஒரு ட்ரிக் சரிங்களா, இதை நீங்கள் வந்து மைண்டில் வச்சுக்கோங்க சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த டூல் வந்து நான் இதில் தான் நான் செக் பண்ணேன், இந்த டூல் நீங்கள் வந்து கூகுள் ப்ளே ஸ்டோரில் கிடைக்கும். நீங்கள் வந்து ஈஸியாக டேக் யூ அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள், இந்த டூல் யூஸ் பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கு இந்த டூல் சரிங்களா. யூஆர்எல்னால் அந்த யூஆர்எல் பேஸ் பண்ணால் அவங்க என்னென்ன டேக் யூஸ் பண்ணிக்கோ எல்லாமே உங்களுக்கு வந்துடும். இப்போ பாருங்களேன் செக் கொடுத்துட்டிங்கன்னா இந்த டேக்ஸ்லாம் வரும். நீங்கள் சிம்பிளி இதை காப்பி பண்ணிக்கலாம், இதை ஜஸ்ட் எல்லாமே நம்ம காப்பி பண்ணிட்டு உங்களோட வீடியோ கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. பட் ஆனால் எல்லாமே யூஸ் பண்ண வேண்டாம், நான் சொன்ன இந்த மாதிரி ஒரு சில இதை மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நீங்கள் வந்து கேட்கலாம் இப்படிலாம் யூஸ் பண்ணால் வந்து காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வருமா, அப்படிலாம் வரவே வராது சரிங்களா. அதை பற்றி நீங்கள் பயப்படாதீங்க. காப்பிரைட் ப்ராப்ளம் எப்போ வரும்னா நீங்கள் அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா தான் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமே தவிர மற்றபடி உங்களுக்கு காப்பிரைட் ப்ராப்ளம்லாம் வராது சரிங்களா. அதனால் நீங்கள் வந்து பயப்படலாம் தேவையில்லை, நீங்கள் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதுக்குன்னு ரொம்பையும் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஸ்பேமில் போயிடும், அதனால் அதையும் ரொம்ப இதாக இருந்தாலும் ஒரு அளவு ஒரு 2-3 அவ்வளோதான். இவங்க எப்படி யூஸ் பண்ணாங்க 2-3 தான் யூஸ் பண்ண, அதே மாதிரி தான் நம்மளும் யூஸ் பண்ண போகிறோம் சரிங்களா. இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா ஞாபகிச்சுக்கோங்க. ரொம்ப ரீசெண்டாக ஃப்ரெஷ்ஷான வீடியோவாக இருக்கணும், இப்போ ரீசெண்டாக அப்லோட் பண்ண வீடியோ நல்ல ஒரு வியூஸ் போகிற ஒரு வீடியோவாக இருக்கணும். அதை நீங்கள் சர்ச் பண்ணணும், அதை அதோட சஜஸ்டடில் வீடியோவில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே அவங்க இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்ம பண்ண போகிறோம், அந்த வீடியோவோட டேக்ஸை வந்து காப்பி பண்ணி செக் பண்ணி பார்க்குறோம் அதில் அவங்க யூஸ் பண்ணுறாங்களா அப்படின்னா அந்த சேனலோட இதை வந்து அவங்க யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற நமக்கு தெரிஞ்சு போயிடும். அதே மாதிரி நீங்களும் என்ன பண்ணலாம், உங்களோட ஓன் வீடியோவும் நீங்கள் வந்து அதே மாதிரி நீங்கள் பண்ணலாம். உங்களோட சேம் ரிலேட்டடான காம்படிட்டர் எடுத்துருப்பாங்க இல்லையா, இப்போ நீங்கள் தமிழில் கேமிங் பண்ணுறாங்க, தமிழ் கேமிங்கில் என்ன பண்ணுறாங்களோ அவங்களோட அந்த டேக்கை வந்து நீங்கள் உங்களோட இதில் யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு கிடையாது. அப்போ தான் உங்களோட இது வந்து சஜஸ்டடில் காமிக்கும். மற்றபடி அவங்களோட வீடியோவிலேருந்து நீங்கள் அப்படியே காப்பி பண்ணி டவுன்லோட் பண்ணிடக்கூடாது. ப்ளஸ் அது போக அவங்களோட இது வந்து ரொம்ப எக்ஸாக்டாக எல்லாமே நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். காமனான இதுச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இப்போது பிராண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணக்கூடாது, அது வந்து ஒரு சின்ன இது, ஒரு பிராண்ட் நேமாக அவங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் யூஸ்வலாக தவிர்த்துடுங்க. இப்போ பாருங்களேன் கேமிங் அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன், கேமிங் தமிழன், இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன்னா கேமிங் தமிழன் இது கேமிங் தான், ஒரு கேமிங்கு தமிழன்னா அவன் ஒரு தமிழன். மற்றபடி அவனோட நேமை நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அவங்களோட இதில் இருந்து சேனல் இருந்துச்சு அப்படின்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணுறது கொஞ்சம் தவிர்த்துடுங்க சரிங்களா. இதுதான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் கொடுக்கு, அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வராது. ப்ளஸ் அது போக நீங்கள் உங்களோட நேமில் கூட யூஸ் பண்ணிக்கலாம், டேக்ஸில் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ராப்ளம் கிடையாது, உங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம்லாம் வராது. ஸோ இப்போ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ ஃபைனலி இதுதான் நம்ம வீடியோ, வீடியோலாம் பார்த்துட்டீங்களா உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நிறைய பேர் கேட்பேங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணால் ப்ராப்ளம் வருமா, காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா கேட்டாங்கன்னா கண்டிப்பாக வராது. நீங்கள் வந்து ஸ்பேம் ரொம்பலாம் யூஸ் பண்ணிடக்கூடாது, ஏதோ ஒரு சேனல் ரெண்டு சேனல் இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சில ஜென்ரலைஸ்டாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி சேனல் நீங்கள் செலக்ட் பண்ண இன்னும் ரொம்ப நல்லது சரிங்களா. ப்ளஸ் அது போக நீங்கள் வந்து ஜஸ்ட் டேக்கில் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், டேக்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் காப்பிரைட் ப்ராப்ளம் வருமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதெல்லாம் வராது, எந்த ஒரு ப்ராப்ளம் உங்களுக்கு வரவே வராது சரிங்களா. ஸோ டேக்கில் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு டைட்டிலில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் அப்படின்னா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு டைட்டிலில் வருது, அப்படி தான் கிளிக் பெயிட் பண்ணுற மாதிரி அது போயிடும் சரிங்களா. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்ன எக்ஸாக்டாக நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், ஸோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது சரிங்களா. ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு வச்சா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் ரொம்ப முக்கியமாக சரிங்களா. ஏதாவது டவுட்ஸ்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள வீடியோ. ஸோ டாடா, பை பை, டேக் கேர்.